திருச்சிற்றம்பலம் அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகன்யாளத்து அகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்து அணைமேல் வரும் பயனை போகமாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெரும் துணையை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. கஞ்சமலர் கழுமளத்து கவுனியர் மாமணி போற்றி வெஞ்சமனர் நஞ்சு அமுதாமேவரசர் பதம் போற்றி கிஞ்சுகனீல் மொழிப்பறவை கேள்வனார் களல் போற்றி நெஞ்சுருக்கியாண்ட மணிவாசகனார் நிலை போற்றி சீரணியும் நுதலின் வெள்ளி மழுமான் நாகம் திருந்தும் மீறி பொருந்து வீடம் தெரிந்திடாமல் தாரணியில் அன்பரையாள அவர் போல் வந்த சைவ சிகாமணி எவர்க்கும் தலைவனெங்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் ஈறு கடை கண்ணாளன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமணிரு சரணமலர் பரவி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம் அரஹர நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா தென்னாடு உடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய அருள் தரும் சிவகாமியம்மை உடனாகிய அருள்மிகு சிவானந்த கூத்தப்பெருமானுடைய எடுத்த பொற்பாத கமலங்களையும் தருமையும் கமலையும் விருதமர் கூடலும் திருநகராக விட்டிருந்து அருக்கோளோச்சுகின்ற திருக்கயிலாய பரம்பரை தர்மயாதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களையும் அடியேன் திசை நோக்கி மனம் மொழி மிகளினாலே வணங்கி மகிழ்ந்து திருகலாகிய சிந்தை திருத்தி அடியேனை பக்தி கடலுள் பதித்த ஞானாசிரி பெருமக்களுடைய குருவருளையும் இந்த ஞான வேள்வியை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி கமலங்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்ந்து தொடர்ந்து நாம் சிந்தித்து வரக்கூடிய இறைவனுடைய இடது கண்ணாக போற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த பரஞ்சோதி அடிகள் அருளி செய்த திருவிளையாடல் புராணத்திலே 24வது பகுதியாக அமைந்துள்ள கால்மாறி ஆடின படலம் குறித்து சிந்திப்பதற்கு இறைவனுடைய பெருங்கருணையும் குருவர் கருணையும் துணை நிற்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய திருக்கயிலாய பரம்பரை தர்மயாதின நட்சத்திர குருமணிகள் குறிப்பிடுவது போன்று இன்றைய நாள் நமக்கு ஒரு நன்னாளாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய குருமணிகள் சிறந்த முறையிலே நம்முடைய திருக்கயிலாய பரம்பரை மரபிலே வந்த 6வது குருமகா சன்னிதானமாக விளங்கக்கூடிய ஸ்ரீல ஸ்ரீ திருஞான சம்பந்த தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளுக்கும் அதே போன்று 16வது குருமகா சன்னிதானமாக விளங்கிய ஸ்ரீல ஸ்ரீ சச்சிதானந்த தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகளுக்கும் திருநெல்வேலியிலே குருமூர்த்தம் எழுந்தருளச் செய்து சிறந்த முறையில் அந்த குருமூர்த்தத்துக்கான ஆலய அமைப்புகள் எல்லாம் அமைத்து
சிறந்த முறையிலே திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழாவினை வரக்கூடிய நாளை அந்த நன்னாளிலே நிகழ்த்திருக்கின்றார்கள். அதை ஒட்டி நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் தென்னாடு யாத்திரையாக அங்கே மிக சிறந்த முறையில் ஞான ரதத்திலே சொக்கர் பூசையோடு எழுந்தருளி நம்முடைய புராணங்களிலும் நம்முடைய சமய நூல்களிலும் நம்முடைய பரமாச்சாரிய மூர்த்திகளெல்லாம் காட்டியருளிய பழைய மரபுகளையெல்லாம் நம் கண் முன்னாடி மீண்டும் நிகழ்த்தி காட்டி பல அற்புதங்களை செய்து வருகின்றார்கள். அதில் குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நம்முடைய குரு முதல்வர் குருஞான சம்பந்த பெருமான் மதுரை பொற்றாமரை குளத்திலே ஈசான திக்கிலே நம்முடைய சொக்கநாத பெருமானை கண்ணுக்கிணிய பொருளாக கைவரப்பெற்ற அந்த அற்புதமான காட்சியினை கடந்த வியாழக்கிழமை அன்று நம்முடைய தருமை குருமணிகள் நட்சத்திர குருமணிகள் அவர்களும் அந்த காட்சியினை நம் கண்முன்னாடி நிறுத்தி காட்டினார்கள். அற்புதமான ஒரு பெருவிழாவை கண்ணார காணக்கூடிய ஒரு பேற்றினையும் இறைவன் அடியனுக்கு வழங்கி அருளினான். அதே போன்று நம்முடைய குருமணிகள் நம்முடைய பரமாச்சாரிய மூர்த்திகளெல்லாம் பிரிய புராணத்திலே ஒவ்வொரு தலங்களுக்கு எழுந்தருளச் செய்கின்ற போது அந்த தலத்தினுடைய எல்லையிலே அடியார் பெருமக்களெல்லாம் ஒன்று கூடி அந்த பரமாச்சாரிய மூர்த்திகளை வரவேற்கின்ற அந்த சிறப்பு நிகழ்வுகளையெல்லாம் நாம் பெரிய புராணத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் இன்று நம் கண் முன்னாடி நம்முடைய சுவாமிகள் நிகழ்த்தி காட்டி வருகிறார்கள். குறிப்பாக இளையான்குடி உள்ளிட்ட தலங்களில், திருவையாறு, தஞ்சை உள்ளிட்ட தலங்களிலெல்லாம் குருமணிகள் எழுந்தருளிய பொழுது அடியார் பெருமக்கள் வரவேற்ற அந்த அற்புதமான காட்சியெல்லாம் நாம் கண்டோம். அதே போல தலையாத்திரையிலே பரமாச்சாரியார்கள் இன்னொரு பரமாச்சாரியாரை சந்திப்பது என்ற ஒரு நிகழ்வினையும் நாம் பெரிய புராணத்திலே காணுகின்றோம். நம்முடைய அப்பர் சுவாமிகளுடைய பயணத்தில் காளிப்பிள்ளையாரை தரிசனம் செய்வது, காளிப்பிள்ளையாருடைய பயணத்திலே அப்பர் சுவாமிகள் தரிசனம் செய்வது, அல்லது வேறு சில அடியார் பெருமக்களை எல்லாம் அங்கேயக்கரசியார், குலச்சரி நாயனார், அதே போன்ற முருகநாயனார், சிறுத்தொண்ட நாயனார் போன்ற பிற அடியார் பெருமக்களையெல்லாம் அங்கே சந்திப்பது, அவர்களோடு அளவலாவி மகிழ்வது, அது போன்ற ஒரு அந்த காட்சியெல்லாம் நாம் புராணங்களிலே கண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் நம்முடைய நட்சத்திர குருமணிகள் வெகு சிறந்த முறையிலே அவர்களுடைய அந்த தென்னாடு யாத்திரையிலே பல குருமகா சன்னிதானங்கள், குறிப்பாக தொண்டை மண்டலம் குருமகா சன்னிதானம் அவர்கள், அதேபோல் மதுரை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்கள் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து அளவலாவிய அந்த காட்சியெல்லாம் நாம் காணக்கூடிய ஒரு பாக்கியத்தினை பெற்றோம். அதெல்லாம் நமக்கு அந்த பழைய மரபு நினைவுக்கு வருகின்றது. அதே போன்று மூர்த்தி தளம் தீர்த்தம் முறையாக தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல சர்க்குரு வாய்க்கும் பராபரமே என்று சொல்லுவார்கள். அதுபோல நம்முடைய குருமணிகளும் செல்லுகின்ற தலங்களுக்கெல்லாம் முறையாக சென்று அங்கே தீர்த்தமாடி அந்த தலத்து பெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த முறைகள், குறிப்பாக நேற்று கூட திருச்செந்தூரிலே கடலில் நீராடி, நாளிக்கிணறில் நீராடி, அதன் பிறகு பூசை நிறைவு செய்து சொக்கநாத பெருமானை வழிபாடு நிறைவு செய்துவிட்டு செந்தில் கந்த பெருமானை வழிபாடு செய்த அந்த ஒரு காட்சியை நாம் கண்ணுற்றோம். அதுக்கு முந்தின நாள் ராமேஸ்வரத்தில் கடலாடி, அதே போல தீது நீங்க கடலாடி என்று குறிப்பிட்டார்கள் குருமணிகள். தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட தீர்த்தங்களிலெல்லாம் நீராடி சொக்கர பூசை நிறைவு செய்து ராமநாத பெருமானை அடியார் திருக்கூட்டங்களோடு, அதாவது ஆலயத்தில் திருத்தல யாத்திரையில் திருக்கூட்டமாக சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சியினை நம் கண் முன்னாடி நம்முடைய நட்சத்திர குருமணிகள் நிகழ்த்தி வருகின்றார்கள். இதுபோல பல்வேறு செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் நம்முடைய புராணங்களிலும் நம்முடைய பரமாச்சாரியர்களுடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய அனைத்து மரபுகளையும் நம்முடைய தருமை குருமணிகள் நிகழ்த்தி காட்டி வருகின்றார்கள். இந்த அற்புதமான பொற்காலத்தில் வாழக்கூடிய ஒரு பெரும் பேறு நமக்கெல்லாம் கிட்டியதை நாம் எண்ணி அனைவருமே இந்த பொன்னாட்களை, இந்த பொன் நாள்களை எல்லாம் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய நட்சத்திர குருமணிகளுடைய திசை நோக்கி அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியன் மீண்டும் மணமொழி மேகலினாலே வணங்கி வழிபாடு செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய சிந்தனையிலே நாம் முன்னமே சொன்னது போல 24வது பகுதியாக அமைவது கால் மாறி ஆடிய படலம். விக்ரம பாண்டியன் தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய மகனான ராஜசேகரனிடம் அளித்துவிட்டு இந்திரன், பிரம்மன், திருமால் இவர்கள் உலகத்துக்கு மேலே விளங்கக்கூடிய சிவலோகத்தை அடைந்தான். ஏன்னா சிவலோகம் என்பது பிரம்ம உலகம், திருமால் உலகம் அவற்றையெல்லாம் கடந்திருக்கக்கூடியது. எனவேதான் மூ உலகுக்கு அப்புறத்து எம்மை வைத்திடும் என்று மணிவாசக பெருமானும் சொல்லுவார்.
யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகு புகும் என்று திருவள்ளுவனாயனாரும் குறிப்பிட்டு அருளுகின்றார். எனவே அந்த வகையில் அவ்வளவு எல்லா உலகத்துக்கும் மேலான உலகமாக இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்தை பாண்டிய மன்னன் விக்ரம பாண்டிய மன்னன் அடைகின்றான் என்ற ஒரு குறிப்பினை நமக்கு காட்டுகிறார் பரஞ்சோதியார். அப்பொழுது ராஜசேகர பாண்டியன் சிவபெருமான் ஆனந்த வடிவாய் வெள்ளியம்பலத்தின் கண் நின்று புரிந்தருளுகின்ற திருநடனத்திலே மிகுந்த பேரன்பு கொண்டவனாக விளங்குகின்றான். அதன் காரணமாக பரதநூல் ஒன்று ஒழித்து நடராஜா மீது இருக்கக்கூடிய அந்த கருணை காரணமாக அவர் ஆடிய அந்த கலையினை நாம் ஆடுவதா என்று ஒரு அஞ்சி என்ன செய்கின்றான். அதை தவிர மற்ற 63 கலைகளிலும் அவன் நன்கு கற்று இந்த நில உலகை பொதுநீக்கி செங்கோல் நடாத்தி மக்களை பாதுகாத்து வருகின்றான் ராஜசேகர பாண்டியன். அப்பொழுது அந்த காலத்தில் சோழ நாட்டை கரிகார் பெருவளத்தான் என்னும் சோழ அரசன் ஆண்டு வருகின்றான். அவன் காவிரி ஆற்றினுடைய வடகரையில் திரு ஆணைக்கா என்ற தலத்திலே சிலந்தி வாய் நூலால் செய்த பந்தரின் கண் திருமால் வணங்க விட்டிருக்கும் செல்வரிடத்திலே பேரன்பு கொண்டவன். ஆணைக்கா அண்ணலிடத்தில் அளப்பரிய காதல் கொண்டவன். 64 கலைகளையும் நன்கு கற்று அறிவிலே மேம்பட்டு விளங்குபவன் கரிகார் பெருவளத்தான். கரிகார் சோழனது அரண்மனை புலவன் ஒருவன் பாண்டிய நாட்டுக்கு வந்தான். அவன் வேப்பமலர் சூடியுள்ள ராஜசேகர பாண்டியனை கண்டு வழிபாடு செய்து துதித்து, தென்னர் பெருமானே, எம்முடைய கரிகார் பெருவளத்தான் என்னும் அரசனுக்கு 64 கலைகளும் கைவரும். அவர் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர். ஆனால் உனக்கு அவற்றுள் ஒன்று வாராது, அது பரதநூல் ஆகும். எனவே நீ கலைகளில் முற்றும் அறிந்தாயில்லை, எங்களுடைய சோழ மன்னனுக்கு நீ நிகர் இல்லை என்று சொல்லி அவன் அங்கே அந்த ஒரு கருத்தினை சொல்லுகின்றான். அதனை கேட்ட பாண்டியன் வேற்று அரசனுடைய வாயில் புலவன் இவ்வாறு சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு மானத்தையும் பகைமையையும் மிகவும் மூட்ட அவன் துன்பத்திலே ஆழ்ந்த மனத்தனாகி சிவபெருமானாடிய அந்த ஆடி அருளிய திருநடனத்தை சிறியேனாகிய யானும் ஆடுவதற்கு என் உள்ளம் விரும்பியதோ, பெருமானுடைய திருவுள்ளம் விரும்பியதோ, இதுவும் எம்பெருமானுடைய திருவருளோ என்று சொல்லி அவர் எண்ணுகின்றார். இப்போ முதலில் மறுத்திருந்தார், இப்பொழுது என்ன செய்கின்றார், இப்படி ஒரு சூழல் வருகிறது, சரி பெருமான் அதையும் உணர வேண்டும் என்று உணர்த்தி இருக்கின்றான் என்று அரசன் அங்கே முடிவு செய்கிறான். அதன்படி பிறகு ராஜசேகரன் பரதநூலை நன்கு கற்றவராய் அந்நூல் வழியே ஆடுதலிலும் பழகி தேர்ச்சி பெற்றவராய் உள்ள புலவரை தேடி அந்த புலவர் அனைவருக்கும் அவர்கள் மகிழும் வண்ணம் ஆடை அணிகலன் பொன் முதலியவற்றை வெறுப்ப வெறுப்ப கொடுத்து அவர்களிடத்திலே பரதநூலை கசடு அற கற்பதற்கு அவன் முயற்சி செய்கின்றான். ஐயம் திரிவு இன்றி கற்க வேண்டும், அதுதான் கசடு அற கற்க வேண்டும் என்று திருவள்ளுவனாயனார் சொல்லுவார். அப்படி அந்த பரதக்கலையினை அவன் கசடு அற கற்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறான். ராஜசேகர பாண்டியன் பரதநூலில் கூறிய கூத்தினை பயிலும் பொழுது தனது உடலில் அயர்வு நோய் உண்டாவதை அவன் அறிகின்றான். இத்தகைய அயர்வு நோய் ஞான வடிவாய் வெள்ளியம்பலத்திலே ஆடி அருளும் சிவபெருமானுக்கு உண்டோ, அடியினை அலசுங்கொல்லோ என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் 4 திருமுறையிலே குறிப்பிட்டு அருளுவார். உன்னுடைய திருவடி நோகாதா பெருமானே என்று கேட்பார். அதுபோல இங்கே மன்னனும் அவனுக்கும் அந்த ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பிரம்மா விஷ்ணுக்களாலும் காணுதற்கரிய திருவடிகளில் ஒன்றை துன்பமுற பல நாளாக ஆடி நிற்கின்றதே, அந்தோ இந்த பரதநூலை கற்று அதனால் நேரும் வருத்தம் அனைத்தையும் அறிந்து வைத்தும் இதனை நான் உயிருடன் பார்த்து கொண்டிருப்பதோ தர்மம். எனவே பிறவிக்கடலின் கரையை காணுதற்குரிய நன்னாள் வந்து தடுப்பார் யாவராயினும் அவர் அனைவருக்கும் இன்பத்தையும் வீடுபேற்றையும் அளித்தருளும் எம்பெருமான் செய்கின்ற இந்த திருக்கூத்தனை நான் எப்படி போய் தடுப்பது. ஏன்னா
உலகு உய்ய நடம் ஆடுகின்ற அந்த அற்புத கூத்து, ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தில்லை சிற்றம்பலவர். எனவே அந்த வகையில் அவ்வாறு நாம் நம்முடைய பிறவித்துயர் நீங்கும் வண்ணம் அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார், அந்த நடனத்தை போய் தடுக்க முடியுமா? வேற ஏதாவது செயல் அப்படின்னா நம்ம அதை தடுக்கலாம் உங்களுக்கு. அதனால் பெரிய அளவில் பிறருக்கு நன்மைகள் ஏற்படாது. ஆனால் பெருமானுடைய நடனம் என்பது முழுமையாக ஆன்மை ஈடேற்றத்துக்காக நிகழ்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த ஆனந்த கூத்தினை யான் எவ்வாறு சென்று தடுப்பேன் என்று அவர் எண்ணுகிறார். எனவே அதன் காரணமாக பிறவிக்கடலின் கரையை காணுதற்குரிய நன்னாள் வந்து அடுப்பார் யாவராயினும் அனைவருக்கும் இன்பத்தையும் வீடுபெற்றையும் அளித்தருளும் எம்பெருமான் செய்கின்ற திருக்கூத்தனை நான் எப்படி போய் தடுப்பது? இது தகாது. தடுக்காவிடிலோ அவருடைய திருவடி வருந்துமே. தடுக்க முடியாது, தடுக்காவிட்டால் அவருடைய திருவடி நோகுமே என்று பலவாறு சிந்தித்து வருத்த முருகின்றான் நம்முடைய ராஜசேகர பாண்டியன். அப்பொழுது பாண்டிய மன்னன் இதுவே துணிவு என்று ஒரு முடிவுக்கு வருகின்றான். ஒன்றை நினைந்து எழுந்து போய் சிவராத்திரியிலே திருக்கோயிலை அடைகின்றார். மாத சிவராத்திரி, விண்ணிலி விமானத்தில் எழுந்தருளியிருக்கும் சோமசுந்தர கடவுளுக்கு நான்கு யாமம் சிவ ஆகம விசேட பூசையினை செய்விக்கிறான். மனமுருகி துதித்து திருவடிகளை வணங்கி கொண்டு சென்று வெள்ளி அம்பலத்திலே பேரொளியாய் விளங்கும் பரம கருணாநிதியாக விளங்கக்கூடிய மெய்ஞான திருக்கூத்தினை அங்கே தரிசிக்கின்றார். தரிசித்து மனமகிழ்ந்து வணங்கி கண்களில் ஆனந்த அருவி பொழிய சிரசின் மீது இரு கைகளையும் கூப்பி நின்று வழிபாடு செய்கின்றான் நம்முடைய பாண்டிய மன்னன். எம்பெருமானே, ஊன்றிய திருவடியை மேலே எடுத்து வீசி, தூக்கிய திருவடியை நிலத்தின் மீது ஊன்றி, இன்று அடியேன் காணுமாறு நீங்கள் கால்மாறி ஆடுதலை செய்து தமையனேனுடைய வருத்தம் அனைத்தும் தீர்த்தருளும் நீங்கள் திருவுள்ளம் பற்ற வேண்டும். அங்கனம் செய்து அருளாவிடின் அடியேன் இறந்து விடுவேன் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு சிவபெருமான் எதிரே தன் உடைவாளை நாட்டி அதன் மேலே குப்புற விழுவதற்கு முயற்சி செய்கின்றான் ராஜசேகர பாண்டியன். உடனே அன்புக்கு எளியவராகிய நம்முடைய சொக்கநாத பெருமான் தமது இடத்தாளை கீழே ஊன்றி வலத்தாளை மேலே எடுத்து வீசி கால்மாறி ஆடிய அற்புத நடனத்தை அங்கே ராஜசேகர பாண்டியனுக்கு காட்டி அருளுகின்றார். பாண்டியனுடைய கவலையையும் மும்மலங்களையும் போக்கி, அவனுடைய கவலையோடு சேர்த்து மும்மலங்களையும் பெருமான் போக்கி அவனை பேரின்ப கடலுள் மூழ்கச் செய்கின்றார் தில்லை அம்பலவான பெருமான். ஆனந்த வெள்ளத்து அரைகடலோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ் அணிநலமே என்பது நம்முடைய மணிவாசகப்பெருமானுடைய திருச்சிற்றம்பல திருக்கோவையாரிலே கூத்தபெருமானுடைய நடனத்தை கண்டார் பெறுகின்ற இன்பத்தை அவர் சொல்லுகிறார். ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணோக்கம் என்பதும் மணிவாசகப்பெருமானுடைய திருவாசகம். அதேபோல அந்த தென்னிலா மலர்ந்த வேணியாக விளங்கக்கூடிய பெருமானுடைய நடனத்தைக் கண்டு மாறிலா மகிழ்ச்சியில் மடர்ந்தார் நம்முடைய நம்பி ஆரூர் பெருமான் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு. ஊனடைந்த உடம்பின் புறவியே தானடைந்த உறுதியைச் சாருமாள் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றாள் தொழ என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஏன்னா அம்பலவான பெருமானுடைய திருவடியை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த ஊனினை வந்து அடைந்த பயனை ஆன்மாக்கள் பெறுகிறது என்று சொல்லுகிறார். எனவேதான் நம்முடைய காளிப்புள்ளையாரும் உற்றவர் காதலால் கழல் சேவடி கைதொழ உற்றவர் உலகின் உறுதிகொள வல்லவரே என்று சொல்லி ஆடினாய் நறுநெய்யோடு திருப்பதிகத்திலே அழகாக சொல்லுவார். எனவே அந்த வகையில் கண்டாருக்கு பேரின்பத்தினை வழங்கக்கூடிய அந்த அற்புத கூத்தினை ராஜசேகர பாண்டியன் கண்டு பேரின்பத்திலே திளைக்கின்றார். அப்பொழுது இனிமை மிகுந்த மதுவில் வீழ்ந்த வண்டை போல உண்மை அறிவு இன்பம் என்னும் சொல்லப்படுகின்ற சச்சிதானந்த வெள்ளத்திலே சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்வார்கள், உண்மை அறிவு இன்பம். எனவே அந்த கடல் வெள்ளத்திலே மூழ்கி பாண்டியனன் எழுகின்றான்.
மனம், வாக்கு, காயம் என்னும் மூன்றினையும் சிவபெருமானுக்கே உரிமையாக்கி அன்பே வடிவமாக நின்று பெருமானை துதிக்கத் தொடங்குகின்றான் நம்முடைய போட்டுதலுக்குரிய ராஜசேகர பாண்டியன். பெரியாய் சரணம், சிறியாய் சரணம், கரியாகிய அங்கனே சரணம், அரியாய் எளியாய் ஆடி மாறினடம் புரிவாய் சரணம், புனிதா சரணம். பெரியவற்றுளெல்லாம் பெரியவனாக, நுட்பமானவற்றுளெல்லாம் நுட்பமானவனாக இருக்கக்கூடிய பெருமானே, கரிய நீருறி போர்த்த பெருமானே, அடியார்க்கு எளியவனே என்றெல்லாம் போற்றுகிறார். நதியாடிய செஞ்சடையாய், நகைவெண் மதியாய், மதியாதவர்தம் மதியில் பதியாய், பதினின் கணமும் பரவும் துதியாய், சரணம் சுடரே சரணம். ஆக நதியாடிய செஞ்சடையுடைய பெருமான், குனித்த புருவத்தையும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் உடைய பெருமான், உணராதவரோடு உணராதவராக இருக்கக்கூடிய பெருமான், பதினெண் கணங்களும் பரவக்கூடிய பெருமான் என்று சொல்லுகிறார். பழையாய் புதியாய் சரணம், பணிலக் குளையாய் சரணம், கொடுவெண் மழுவாள் உளையாய் சரணம், உருகாதவர் வாழ் விளையாய் சரணம், விகிருதா சரணம் என்று சொல்லுகிறார். ஆக முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளாக, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனாக விளங்கி, பழமைக்கெல்லாம் பழமையாக ஆகமத்திலும் வேதத்திலும் திருமுறைகளும் பெருமான் இருக்கிறார். புதுமைக்கெல்லாம் புதுமையாக இன்று அலைபேசி வாயிலாக அடியார்களுக்கு அளவிலாத ஆனந்தத்தை கொடுக்கிறார். இணைய வழியாக கொடுக்கிறார், இல்லத்தில் இருந்தவாறே கொடுக்கிறார். நம்முடைய தர்மயாதீனத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அனைத்திலும் கீழே ஒரு வசனம் இடம்பெறும். என்ன வசனம்? அவரவர்கள் அவர்கள் இல்லத்தில் இருந்தவாறு கேட்டு இன்புறலாம் என்று சொல்லுவார். ஆக அந்த வகையில் இருந்த இடத்திலே உங்களுக்கு ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் கருவியினை பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் புதுமைக்கெல்லாம் புதுமையாக இருக்கார். அப்படி பழமைக்கு பழமையாகும் புதுமைக்கு புதுமையாகும் விளங்கக்கூடிய பெருமானே என்று பரவுகிறார். இருளாய் வெளியாய் சரணம், இணையும் பொருளாக நினைந்து புறந்து அரண்மாள் பொருள் தெருளா தெருள நடம் தெரிவித்து எனையாள் அருளாய் சரணம், அழகா சரணம். ஆக அன்பர்க்கு மெய்யான பெருமான், அல்லாதார்க்கு அல்லாத வேதியர். எனவே உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தே அவர்களுக்கு வெளிப்பட்டு அருளுகின்றான், உணராதவர்களுக்கு பெருமான் மறைந்திருக்கின்றான். விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமான் அடியேனுக்கு எளிவந்த பிரானாக அம்பலத்திலே அருக்கூத்து நிகழ்த்தி அடியேன் பொருட்டு கால் மாறி ஆடினான். அடியனுடைய விண்ணப்பத்தையும் ஏற்று அருள் செய்தான். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை என்று சொல்லக்கூடிய அந்த அருள்வாக்குக்கு இணங்க பெருமான் அடியேன் பொருட்டு அந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கின்றான் என்று சொல்லுகிறார். அயனென அத்தனென படும் ஆடரவம் சயனத்தவனை தருத்துவ நால் வயனத்துவ வானவர் வானவர் சேல் நயனத்தவள் நாயகன் சரணம் சரணம் என்றெல்லாம் சொல்லி அயனும் ஆடரவச் சயனனாக விளங்கக்கூடிய திருமாலும் காண முடியாத தத்துவனாக விளங்கக்கூடிய பெருமானே, அடியேன் பொருட்டு விளங்கிய மகாதேவனே என்றெல்லாம் போற்றி இவ்வாறு பலவிதமாக துதிக்கின்றார் ராஜசேகர பாண்டியன். வெள்ளி மன்றுள் ஆடும் பெருமானே, இந்த மாறியாடிய திருக்குத்தினை யாவரும் தரிசிக்கும்படி எக்காலத்தும் இவ்வாறே நின்று தேவரீர் அருள் செய்ய வேண்டும், இதுவே அடியேன் வேண்டும் வரமாகும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்கின்றான். என இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், வெள்ளியம்பலத்தில் திருக்கூத்து இயற்றிய படலத்திலே பெருமானுடைய பார்வதி பரமேஸ்வருடைய திருக்கல்யாணத்தை, சொக்கநாதர் மீனாட்சி அம்மை திருக்கல்யாணத்தை காண்பதற்காக வந்த முனிவர் கூட்டத்திலே ஒருவராக இருவராக விளங்கியவர்கள் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும். அவர்கள் பெருமானிடத்திலே விடைபெற்று கொண்டு நாங்கள் தில்லையம்பலத்திலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் திருவமுது எடுத்துக்கொள்ளுவோம், எனவே நாங்கள் தில்லை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னபோது பெருமான் பெருங்கருணை செய்து நீங்கள் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டாம், அந்த தில்லை அம்பலக்கூத்தினை நான் இங்கேயே வெள்ளியம்பலத்திலே உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொன்னார். அப்படி காட்டி அருளிய போது அவர்களுடைய விண்ணப்பத்துக்கு இணங்க சுவாமி அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் கண்ட இந்த காட்சியை தொடர்ந்து அனைவரும் இந்த வெள்ளியம்பலத்தில் காண வேண்டும் என்று கேட்டபோது பெருமான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். அதே போன்றுதான் இப்பொழுதும் ராஜசேகர பாண்டியன் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிறார், சுவாமி என் பொருட்டு கால் மாறி ஆடி காட்டி அந்த
அற்புத நடனத்தை இனி அடியார் பெருமக்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் கேட்கிறார். சுவாமியும் அதற்கு இசைவு தெரிவிக்கிறார். அன்று முதல் இன்று வரையும் சோமசுந்தர கடவுள் கால்மாறி ஆடிய திருக்குளத்தில் உடையவராகவே நின்று அருள் புரிந்து வருகின்றார் என்று இந்த புராணம் நிறைவாகிறது. இதில் மற்றொரு செய்தி என்ன என்று சொன்னால், பாண்டிய மன்னன் பெருமானுடைய திருப்பாதம் நோகும் என்று சொல்லி கால்மாறி ஆடி ஆடும்படி கேட்கிறார். சுவாமியை சற்று ஓய்வெடுக்கலாமே என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி பெருமானுடைய நடனம் நின்றுவிட்டால் அண்ட சராசரம் நின்றுவிடும், எந்த இயக்கமும் இருக்காது. எனவே அகில உலகமும் இயங்கும் பொருட்டு அம்பலப்பெருமான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார். அது பிரபஞ்ச நடனமாயிற்று. எனவேதான் அந்த நுணுக்கத்தை பாருங்கள், சற்று கால் மாறி ஆட வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ இதன் மூலமாக பெருமானுடைய அவருடைய அந்த பரத்துவத்தினையும், பெருமான் இன்றி இந்த உலகம் இயங்காது, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்கின்ற அந்த அற்புதமான ஒரு கருத்தினை இங்கே சிறமீது கொண்டு நம்முடைய ராஜசேகர பாண்டியன் இறைவனை கால் மாறி ஆட வேண்டும் என்று பெருமானிடத்தில் விண்ணப்பம் வைக்க, உண்மையிலேயே பெருமான் தாயன்புக்கு மட்டுமே அவன் அகப்படுவான். எனவேதான் நம்முடைய குருமுதல்வர் பாடினார் அல்லவா, பேரன்பன் அல்லன் பிழை செய்வான் தானல்லன், ஓரன்பும் இல்லா உளுத்தனேன் என்றார். ஓரன்பும், அப்ப அன்பிலே பல வகை உண்டு. அதில் தலையான அன்பு எது என்று சொன்னால் தாயன்பு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமான் மீது அளப்பரிய காதல் கொள்வது, அப்படி கொண்டவர் தான் நம்முடைய கண்ணப்ப நாயனார். தன்னுடைய பசி, தன்னுடைய நீர்வேக்கை, தன்னுடைய உணவு, தன்னுடைய உறக்கம் அனைத்தையும் விட்டுவிட்டு பெருமான் பசித்திருப்பார். பெருமானுக்கு அமுது ஊட்ட வேண்டும், பெருமானுக்கு யாரும் தீங்கு விளைவிக்கூடாது என்றெல்லாம் இரவெல்லாம் காவல் செய்கிறார். பகலெல்லாம் வேட்டையாடி அவருக்கு அமுது படைக்கிறார். அப்போ அவருடைய எண்ணம் முழுக்க, ஒரு தாய் எப்படி தன்னுடைய எண்ணங்கள் முழுக்க பிள்ளைக்காகவே அர்ப்பணித்து கொண்டிருப்பாளோ, அந்த ஒரு உன்னத நிலையினை நமக்கு இறைவனிடத்திலே காட்டி அருளியவர்கள் நம்முடைய நாயன்மார்களும் அருளாளர்களும். அதுபோலதான் நம்முடைய ராஜசேகர பாண்டியனும் பெருமானுடைய திருவடி நோகுமே தான் கற்ற அந்த கலையை அங்கே அந்த பெருமானிடத்தில் தான் கற்கின்ற போது தான் என்ன வேதனை அடைகிறோமோ அந்த வேதனையை பெருமானோடு பொருத்தி பார்க்கின்றான். சுவாமியுடைய திருப்பாதம் நோகாதா என்று எண்ணி அவனிட அந்த பெருமானிடத்திலே தாயன்பு கொண்டு பெருமானிடத்தில் முறையிடுகின்றான் நம்முடைய ராஜசேகர பாண்டியன். சுவாமியும் அந்த தாயன்புக்கு வயப்பட்டவராக, யாவராயினும் அன்பரன்றி அரியோனாமலர்ச்சோதியான் என்று சொல்வது போல, அன்பின் பிடியில் அவர் அகப்படக்கூடியவராயிற்று, பக்தி வலையில் படுவோனாயிற்று. எனவேதான் நம்முடைய பாண்டிய மன்னனுடைய விண்ணப்பத்துக்கு இணங்க பெருமான் பெருங்கருணை செய்து வெள்ளியம்பலத்திலே கால் மாறி ஆடிய அந்த அற்புத நிகழ்வினை இந்த 24வது படலமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே கூடல் காண்டத்தில் இந்த பகுதியை நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு பேற்றினை இறைவன் நமக்கு அளித்தான். தொடர்ந்து 25வது பகுதியாக அமைவது பழி அஞ்சின படலமாகும். சில காலம் சென்ற பிறகு ராஜசேகர பாண்டியன் தன் அன்பினுக்குரிய புதல்வனாகிய குலோத்துங்கனுக்கு தனது அரசியலை அளித்துவிட்டு தன் வினைகளெல்லாம் வென்று போக்கி வெள்ளி அம்பலத்துளில் ஆடி அருளுகின்ற சுக்கநாத பெருமானுடைய திருவடியில் இரண்டர கலந்து பேரின்பத்தை அடைந்தான். தந்தையின் செங்கோலை கையில் கொண்டு நம்முடைய குலோத்துங்க பாண்டியன் நாள்தோறும் மதுரையில் எழுந்தருளியிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை அன்புடன் துதித்து வழிபடும் பக்தி நியமத்தை மேற்கொண்டான். அவனுக்கு மனைவியர் 16,000 இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு புதல்வராக 60,000 புதல்வர்கள் பிறந்தார்களாம். அப்புதல்வர்கள் உள்ளே முதலில் தோன்றிய புதல்வன் வலிய ஆண்மையினை உடையவனாக, முதலில் தோன்றிய அந்த புதல்வன் அத்தனை வல்லமை பெற்றவனாக விளங்கினான். இளம் சிங்கத்தை ஒத்தவனாக இருந்தான், சேமநிதி போன்றவனாக இருந்தான். அவனுக்கு அனந்த குணன் என்ற பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். அவன் கற்றறிய கலைகளையும் குதிரை, யானை, தேர் முதலிய பலவற்றிலும் அவன் மிகப்பெரிய வல்லமை பெற்றவனாக விளங்குகின்றான். அவற்றையெல்லாம் செலுத்துகின்ற திறனிலும் கலைகளிலும் வல்லவனாக விளங்கினான். விற்போர், வாழ்போர் முதலியவற்றை கற்று சிறப்புடன் திகழ்வதை தந்தையாகிய குலோத்துங்க பாண்டியன் கண்டு மகிழ்ந்தனன்.
இந்த நிலையிலே குலோத்துங்க பாண்டியன் அரசு இயற்றக்கூடிய நாளில் வயல்கள் சூழ்ந்த திருப்புத்தூரிலிருந்து ஒரு மறையவன் தன் மனைவியோடு பால்மணம் மாறாத வாயினையுடைய கை குழந்தையோடு தன் மாமன் வீட்டுக்கு மதுரையை நோக்கி காட்டில் மார்க்கமாக வழியாக வந்து கொண்டிருந்தான். அங்கனம் அந்த மறையோன் தண்ணீர் தாகம் கொண்டு வருந்துகின்ற அவனுடைய மனைவி வழியிலே நிற்கின்ற ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழல் கீழே இளங்குழந்தையோடு இருக்கச் செய்து தான் நீர்நிலையினை தேடிச் சென்றான். அவள் தன் குழந்தையை அருகிலிட்டு அயர்ந்து படுத்தாள். இலைகள் நிறைந்த அந்த ஆலமரத்தின் மேல் முன்னொரு நாளில் ஒரு வேடன் எய்திய ஒரு கூரிய அம்பு அங்கே கோப்புண்டு கிடந்தது. காற்றினாலே அலைக்கப்பட்டு மரம் அசைதல் காரணமாக அந்த அம்பு வீழ்ந்து அங்கே தங்கியிருந்த பார்ப்பனியினுடைய வயிற்றிலே அது ஊடுருவி தைத்தது. முன்னே செய்த அந்த வினைப்பயன் காரணமாக பார்ப்பனியை உயிர் நீத்தாள். அப்பொழுது ஆண் சிங்கத்தை ஒத்த ஒரு வேடன் செவ்வொளியினை ஏறிட்ட வில்லை உடையவனாக வெயிலுக்கு ஒதுங்கி இருக்கத்தகுந்த ஒரு நிழலனை தேடி அந்த ஆலமரத்தினுடைய நிழலை அடைந்து இளைப்பாறுவதற்கு அந்த மரத்தினுடைய பக்கத்திலே வந்து நின்றான். தண்ணீரை குணர்தல் பொருட்டு சென்ற அந்த பிராமணன் உண்ணும் நீரினை கையில் கொண்டு திரும்பி வந்தபொழுது ஒருங்கு இருந்த குளவியோடு இரத்த வெள்ளத்தில் அழுந்தி உயிர் துறந்த தன்னுடைய மனைவியை அவன் கண்டான். அப்பொழுது உயிர் நீங்க கிடக்கின்ற மனைவியுடைய அருகில் சென்று, எனது உயிர் போன்றவளே, உனக்கு இந்த தீமையை கொடுத்தது யாரோ என்று மதத்தினாலே கலக்கப்பட்ட யானை போல அங்கே அவன் மிகவும் வருத்தம் கொண்டு கோபம் கொண்டு அவன் அங்கே அறிவிழந்து மனம் சோர்ந்து நிற்கின்றான். அப்பொழுது பிராமணன் சிறிது தெளிந்து, இங்கு ஒரு பெண் பழி ஏற்றுக்கொண்டவர் யாரோ என்பதனை ஆராயப் புகுகின்றான். அப்பொழுது அந்த ஆலமரத்தின் ஒரு பக்கத்தில் ஒரு அம்போடு வளைந்த வில்லை கையில் ஏந்தி கொண்டு தனக்கும் வாய்க்கும் வேட்டைத் தொழிலை ஆராய்ந்து எதிரில் நின்ற அந்த வேடனை இவன் காணுகின்றான். அந்த பிராமணன் அந்த வேடன் காலில் செருப்பும் இடையில் வாளோடு கட்டிய கச்சும் கையில் கூரிய அம்பினை ஏறிட்ட வில்லும் கொண்டு நின்றான். இவனே என் மனைவியை கொன்று பழிபூண்டவன் என்று நினைந்து வேடனை நெருங்கி, ஏண்டா வேடா, என் மனைவியை கொன்றவன் நீயே என்று கூற்றுவனைப் போல் வாய்திறந்து முழக்கம் செய்து மன்னவன் மேல் ஆணை என்று கூறி மன்னவனுடைய ஆணையாகிய பாசத்தை வீசி வேடனை வலிந்து இழுக்க கொண்டும் இறந்து போன தன் மனைவியை தன் முதுகிலே போட்டுக்கொண்டும் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டும் தாயினுடைய முளைப்பாலை விரும்பி அழுகின்ற அந்த குழந்தையை காணுந்தோறும் கண்ணீர் சோர விம்மி அழுது கொண்டு விரைந்து சென்று மதுரையை அடைகின்றான் அந்த பிராமணன். அப்பொழுது பிராமணன் பாண்டியனுடைய அரண்மனை வாயிலை வந்தடைந்து வேடனை முன்னே விட்டு தன் மனைவியினுடைய உயிரற்ற உடலை எதிரே கிடத்தி பாண்டியனுடைய அமைச்சர் முதலியோர் கேட்ப அவர்களுக்கு எதிரே கையை மேலே ஓச்சி கண்ணீர் பெருக முறையிட்டான். கோமுறை கோடா குற்றவர் ஏரே முறையோ தாமரையாள் வாழ் தன்கடி மார்பா முறையேயோ மாமதி வானோன் வழிவரு மைந்தா முறையேயோ தீமை செய்தாய்போல் செங்கை குறைத்தாய் முறையேயோ என்றெல்லாம் கூறி அங்கே அரசனிடத்தில் முறையிடுகின்றான். வெற்றி மிகுந்த அரசன் உறங்கும் போது அவனுடைய அருளாணையானது உலகமுற்று தர்மநெறி வழுவாமல் காக்கப்படும் என்பார்கள் பெரியோர்கள். அவ்வாணையை இந்த வேடன் செய்த கொலையை காவாத இடத்து என்ன பயனுடைத்து என்றான். இந்த நிலையிலே வாயில் காப்பார் பாண்டியன் முன் சென்று, அரசே, நம் அரமனை வாயிலில் பக்கத்தில் ஒரு பிராமணன் உயிரிழந்த தம் மனைவியின் உடலை எடுத்து வந்து அங்கே போட்டு அவளை கொலை செய்தான் என்று ஒரு வேடனையும் முன்னே விட்டு
தனியே வருந்துகின்றான் என்று எடுத்துச் சொல்லுகிறார். அவரவர்கள் சொல்லுவதை கேட்ட பாண்டியன் அஞ்சி, என் வெண்கொற்ற குடை நன்றாக இருந்தது, என் செங்கோல் குடிகளுக்கு ஐவகை அச்சத்தையும் நான் சரியாக நீக்கிவிட்டேனோ, சிறந்த முறையில் நான் அருளாட்சி செய்கின்றேன் என்று எண்ணினான். இந்த ஐவகை அச்சம் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமான் பிரியபுராணத்திலே குறிப்பிடுவார். மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் தனக்கு இடையூறு, தன்னால் தன்னுடைய பரிசனத்தால் அரசனாலும் அரசனுடைய பரிவாரங்களாலும் ஊடமிகு பகைதிறத்தாலும் பிற பகைவர்களாலும் கள்வரால் திருடர்களாலும் உயிர் தம்மாள் என்றார். அப்போ பிற உயிர்களால் நம்ம பெரிய புராணத்திலே காண்பது போல, எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் காண்பது போல, யானை உள்ளிட்ட உயிரினங்களாலே துன்பம் ஏற்படுவது. அப்படி இவையெல்லாம் ஆணபயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ என்று நம்முடைய பெரிய புராணத்தில் வெகு சிறப்பாக திருநகர சிறப்பிலே குறிக்கப்படுவது போல இங்கே அந்த ஒரு குறிப்பினை காட்டுகிறார். ஐவகை அச்சமும் உண்டாகாமல் அவற்றை போக்கி ஆட்சி புரிகின்ற முறையும் நன்றாக இருக்கிறது. நாடு வறுமையில் மூழ்காமல் முயற்சியுடன் தாங்கும் புறையும் நன்றாக இருந்தது என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளுகின்றான் பாண்டிய மன்னன். எப்பவுமே பெரியவர்கள் திணையளவு குற்றம் நடந்தாலும் கூட அதை பனையளவாக எடுத்துக்கொண்டு பெரிதும் வருந்துவார்கள் என்பதையெல்லாம் நாம் காணுகின்றோம். ஏன்னா மணிவாசக பெருமானுடைய வரலாற்றில் பார்க்குறோம், சுவாமி மேலே அந்த பிரம்படி படவே இல்லை, ஆனால் என்ன செய்கிறார், உங்களுக்கு புண்பட்ட மேனி என்றெல்லாம் பாடுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். ஏன்னா அந்த பெருமான் மீது கொண்ட நம்பொருட்டு சுவாமி அடிவாங்க வந்தாரே என்று நினைத்து அந்த அடி பெருமான் மேலே விழுந்து அவருக்கு புண்ணை ஏற்பட்டதாகவே அவர் மிகுதியாக அதை கருதி வருந்துகின்றார் என்பதை நாம் காணுகின்றோம். அதுபோலதான் இங்கே பாண்டியனும் அங்கே பெரிதும் வருந்துகின்றான், என்னுடைய ஆட்சி இப்படி இருக்கிறதே என்றெல்லாம் எண்ணுகிறான். அதன் காரணமாக அந்தணன் வந்து நிற்கும் நிலைமையினை கண்ட பாண்டியனுடைய உள்ளம் மெலிந்து அவனை நோக்கி, ஐயா நீ ஏன் வருந்துகின்றனை, உனக்கு நேர்ந்த துன்பம் யாது, சொல்லக்கடவாய் என்றான். அந்த மறையோன் மன்னனை நோக்கி, புகழமைந்த நீதி உள்ளவனே, நான் இன்று இவளை அழைத்து கொண்டு வந்து ஒரு ஆலமர நீழலில் இருத்திவிட்டு தண்ணீர் கொண்டு வரச் சென்றேன். தண்ணீரினை முகந்து கொண்டு யான் வருவதற்குள் இச்சிலைவேடன் இவளை கொன்றுவிட்டு அருகே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது மறையவன் கூறிய அந்த சொற்கள் உலையிலிட்டு காய்ச்சிய வேல் போல் பாண்டியனுடைய செவிகளிலே புகுந்தது. பாண்டியன் அந்தணனுடைய சொல்லை கேட்டு வேடனை நோக்கினான். உடனே அந்த வேடன் அரசனை வணங்கி நின்று, எந்தையே அரசர் பெருமானே, நாயிலும் கடைபட்டவனாகிய யான் என்று இழைப்பாரும் பொருட்டு அந்த ஆலமரத்தினுடைய அடியிலே ஒரு பக்கத்தில் வந்து நின்றேன். நான் இவளை கொலை செய்தவன் அல்லன், கொன்றவரை கண்டவும் காணவும் இல்லை. எனவே அதற்கு எதிர்நின்ற அமைச்சர்கள், ஆயின் இவள் உடலிலே அம்பு தைத்து உருவியது எங்கனம் என்று வினவினர். வேடன், ஐய இந்த நிகழ்ச்சியை உண்மையாகவே நான் என்றும் அறியேன் என்று அவன் தெளிவாக எடுத்துரைக்கின்றான். அது கேட்ட அமைச்சரும் பிறரும், இந்த வேடன் இக்கொலையை செய்தவன் அப்படி செய்தான் அல்லேன் என்று சொல்ல அன்றி, யான் செய்தேன் என்று உண்மை கூறும் தகுதியுடையவனோ, இவன் கூறும் சொல் உண்மைதானோ, இவனை மிக தண்டித்தாலன்று இவன் உண்மை சொல்ல மாட்டான் என்று ஒருவாறு அவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். இவற்றையெல்லாம் கேட்ட அரசன், அப்படியே செய்யுங்கள் என்று ஆணை தந்தான். தண்டிப்பவர்கள் வேடனை பலவாறு தண்டித்து கேட்டார்கள். குற்றமற்ற அந்த வேடன் முன்பு சொன்ன அந்த சொல்லிலிருந்து சிறிதும் பிறழாமல், இது எனக்கு தெரியாது, இன்னும் நன்றாக ஆராயுங்கள் என்று கூறினான். இதையன்றி அவன் வேறு எதுவுமே சொல்லவில்லை. அப்பொழுது பாண்டியன், இவன் கடும் தண்டத்துக்கும் சிறிதும் அஞ்சுகின்றான் இல்லை, இவன் கூறுகின்ற மறுமொழியும் வேறுபாடு இன்றி ஒரே ஒன்றே உடையதாக இருக்கிறது, இவன் முகத்தில் சிறிதும் கொலை குறிப்பு தோன்றவில்லை,
தனக்கு பகைவரோ அன்றி விலங்கோ பறவையோ வழியில் வந்த இப்பார்ப்பனியை கொள்ளுதலால் இவனுக்கு வரும் பயன் யாது? இக்கொலை புரிந்தவர் இவ்வேடன்தானோ அன்றி பிறரோ? அல்லது வேட்டையாடுவோர் விலங்கினை எய்த குறிப்பிலிருந்து தப்பி அம்புதான் தைத்ததோ? இவள் இறந்தன காரணம் இதுதானோ என்று பலவாறு அரசன் நினைக்கின்றார். நினைத்துவிட்டு இன்னும் இதற்கு அறநூலால் ஆராய்ந்து தெளியத்தக்கது என்று அரசன் கூறுகிறான். உடனே அமைச்சர்களெல்லாம் அந்த அறநூலை ஆராய்ந்து, அரசே, இது நூல் ஆராய்ச்சியாலும் தெளியத்தக்கது அன்று, தெய்வத்தினாலே தெளியும் நெறியினை உடையது என்றனர். அதனை கேட்ட பாண்டியன், உனது மனக்கவலையை ஒழிப்பேன், நீ சிறிதும் அஞ்சற்க இப்போது உன் மனைவியினுடைய ஈமக்கடன்களை முடித்து கொண்டு வருக என்று அவனை அந்த வேதியனை நோக்கி இவ்வாறு சொல்லிவிட்டு பிறகு வேடனை சிறையிலிட்டான். பின்னர் பாண்டிய மன்னன் பாண்டியன் மனைவிக்குரிய ஈமக்கடன்களை செய்து முடித்து திரும்பி வந்த மறையோனை நோக்கி தன் அரண்மனை வாயிலில் இருக்கச் செய்தான். தனது குடிக்கு ஒரு குலதெய்வமாக எழுந்தருளியுள்ள சொக்கநாத பெருமான் திருமுன்பு சென்று வணங்கி, வெள்ளி மன்றினுள் ஆடுகின்ற மணியே, இந்த வேடன் அப்பார்ப்பனியை கொன்றானோ அல்லது வேறு பிற காரணங்களால் கொல்லப்பட்டாலோ இதனை அறநூல்களால் அளந்து அறிய முடியவில்லை அடியனுக்கு. உமது திருவருளினாலே அடியனது குறைவு தீர நீ தெளிவித்தருள வேண்டும் என்று வேண்டினான். உணர்த்தில் உணர்வேன், உணர்த்தாயேல் நாயேன், கணத்தும் உணரும் வகைக்கானேன், உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயே கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா என்பது நம்முடைய குருமுதல்வருடைய அருள் வாசகம். எனவே அவர் எப்படி சொக்கநாத பெருமானிடத்திலே உணர்த்த வேண்டும் என்று கேட்டாரோ அதே போல பாண்டிய மன்னனும் கேட்கின்றார். மன்றாடு மணியே, இமரவான் தான் பார்ப்பனியை கொன்றானோ, இமரவன்தான் பார்ப்பனியை கொன்றானோ, பிறர் பெரிதார் கொன்றதோ, இது அறநூல் ஒன்றாலும் அளப்பறித கிடந்ததால் உன் அருளால் என் தாழ்வு கெட தேற்றாய் என்று இறந்தான். அப்பொழுது ஆகாயத்திலிருந்து ஒரு அசுரீர் வாக்காக பெருமான் சொல்லுகிறார், பாண்டியனே, இத்திருநகரத்தின் புறத்தே ஒரு சார் செட்டித் தெருவில் உள்ள ஒரு வீட்டின் இன்று இரவு திருமணம் நடைபெறும். அங்கு அம்மறையவனோடு நீ ஒரு சேர வருவாயாக. உம் உள்ளம் தெளியாத அந்த மாறுபாட்டினை நான் அங்கே தெளிவிக்கின்றோம் உமக்கு என்று அருளுகிறார். அந்த திருவாக்கினை கேட்டு பாண்டியன் தன் கடைவாயிலுள்ள அந்தனனோடு ஒருங்கு கூடி பகல் பொழுது கழிந்து மாலைப்பொழுதில் இருளில் தாம் வேறு வேடம் பூண்டு அக்கல்யாண வீட்டுக்குச் சென்று ஒருவரும் அறியாமல் ஒரு பக்கத்திலே இனிது அமர்ந்தான் நம்முடைய குலோத்துங்க பாண்டிய மன்னன். அப்பொழுது சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் அங்கே பாண்டியனும் மறையோனும் கேட்குமாறு கூற்றுவனாலே யமனாலே அனுப்பப்பட்ட யம தூதர் இருவர் உரையாடி கொண்டிருந்தார்கள். அது இவர்களுடைய காதிலே விழுந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஒருத்தர் சொல்லுகின்றான், இன்றே இங்கு இம்மணமகன் உயிரை கொண்டு வரும்படி பெரிய எருமைக்கடாவிலே மலை எருமைக்கடாவாகிய மலையிலே ஏறக்கூடியவராகி நம்முடைய தலைவன் கூறிய ஆணையினால் இந்த உயிரை நாம் எவ்வாறு கவரப்போகிறோம்? இவன் உடலின் கண் ஒரு பிணியும் இல்லையே, ஒரு காரணம் இன்றி ஓர் உயிரை கொள்வது இயல்வது அன்றோ இயல்பானது அன்று. எனவே இதற்கு யாம் யாது செய்யப்போகிறோம் என்று அந்த யமதூதுவரிலே ஒருவன் கேட்கின்றான். அப்பொழுது அதற்கு மற்றவன் சொல்லுகிறான், இன்று பகலிலே ஆலமரத்தின் கண் முன்னரே சிக்கி கிடந்த அம்பினை அதன் கீழிருந்த பாப்பினி மீது காற்றினாலே வீழ்த்தி எங்கனம் அவள் உயிரை நாம் கவர்ந்தோமோ. அப்போ அங்கே ஒரு காரணத்தை சொல்ல வைக்கிறார் பாருங்க சுவாமி. எப்படி கவர்ந்தோமோ, நமக்கு சிவபோக சாரத்தில் ஒரு அருமையான ஒரு கருத்தினை நம்முடைய குருமுதல்வர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்று சொன்னால், அதாவது இந்த பெருமான் அனைத்தையும் அறிந்து நடத்துவதன் காரணமாக இந்த உலகத்தில் இமைப்பொழுதாவது வீண் செயல் ஒன்றில்லை. இந்த உலகத்தில் எந்த செயலும் வீண் செயல் கிடையாது. அதை யாருக்கு உணர்த்துவான்? தன்னடிமை வல்லாருக்கு உணர்த்துவான்.
என்று சொல்லி அமைத்த வினைக்கு ஈடாக அனுதினமும் செய்வது இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றில்லை. உமைக்கு உரியான் எல்லாம் அறிந்து இயங்கு ஏற்றுவதும் தன்னடிமை வல்லாருக்கு உணர்த்துவான் என்று சிவபோகசாரத்தில் குறிப்பிட்டருள்வார். அதே போலதான் இங்கே தன்னடிமை வல்லவனாகிய பாண்டிய மன்னனுக்கு இந்த அற்புதமான கருத்தினை சுவாமி உணர்த்துகிறார். எப்படி நாம் அந்த காற்றிலே வீழ்த்து எங்கனம் அந்த பார்ப்பனியுடைய உயிரை நாம் கவர்ந்தோமோ அதே போல இப்பொழுதும் செய்வோம். அவ்வாறே இப்பொழுது புறத்தே நின்ற கன்றினைகின்ற பசுவினை இந்த மனவிழாவினுடைய ஆர்ப்பரிப்பு காரணமாக கயிற்றை அறுத்து கொண்டு வெருண்டு ஓடச் செய்து இவனுடைய உயிரை நாம் கவர்ந்து போவோம் என்றான். அந்த மொழிகளை கேட்ட பாண்டியன் அந்தணனை பார்த்து, இந்த வார்த்தையை கேட்டாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மறையவன், இம்மணமகன் இங்கு கூறியபடி இறந்தாள் என் மனைவி இறந்ததும் அப்படியேதான். ஆகையால் இந்த நிகழ்ச்சியை காண்பேன் என்று கூறி பாண்டியனோடு ஒரு சேர அங்கே எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த நிகழ்வினை. அப்பொழுது மணமகன் இல்லத்தில் அவனது நெருங்கி சுற்றத்தார் யாவரும் வந்து சேர்ந்து ஒல்லென்ற ஒளியும் மணவினையை தொடங்கினார்கள். அப்பொழுது பல இசைக்கருவிகள் ஒருங்குடன் பேரொலி கொண்டு அங்கே முழங்கின. இங்கனம் முழங்கி எழுந்த அந்த ஓசையால் அங்கு கட்டப்பட்டிருந்த ஒரு பசு வெருண்டு அலறி கயிற்றை அறுத்து கொண்டு ஓடி மணமகனை முட்டித் தள்ளியது. அவன் இறந்தான். மணமகனே பிணமகனாயும் மணப்பறையே பிணப்பறையாயும் மங்கள மகளிரின் வாழ்த்து ஒளியே அழுகை ஒளியும் மாறி முடிய கனப்பொழுதினுள்ளே புறந்து இறக்கின்ற இந்த உடலினாலே பிறப்பாளாகிய அந்த பயனை அறிவுடையவரே பெறுவர். அறிவு சிறிதும் இல்லாதவர் அப்பயன் எய்தல் சிறிதும் இல்லையாம் என்று அந்த பாடலிலே மணமகனே பிணமகனாய் மணப்பறையே பிணப்பறையாய் அணியிழையார் வாழ்த்தொளி போய் அழுகை ஒலியாய் கழிய கணமதனில் பிறந்து இரும் இக்காயத்தின் வருபயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன? இந்த உடலை கொண்டு இந்த பிறப்பை கொண்டு இனி பிறவாத நிலையை நாம் அடைய வேண்டும் அல்லவா? எனவே அதற்கான வழியை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எதுவும் நிலையில்லை என்பதனை இந்த வரலாற்று மூலமாக பரஞ்சோதியார் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்படி மறையவன் அதனை கண்டு என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று கூறி இறங்கி தன்னுடைய மனைவி இறந்ததனால் உண்டாகி துன்பத்திலும் மிக்க துன்பத்தை கொண்டான். இதன் காரணமாக குற்றமொன்றில்லாதவனாகிய அந்த வேடன் அங்கே தண்டிக்கப்பட்டிருக்கிறான் அல்லவா? எனவே பாண்டியன் அவனோடு தன்னுடைய மாளிகை அடைந்து அமைச்சர்களுக்கும் ஏனையோருக்கும் இதனை கூறினான். அதாவது பின்பு குலோத்துங்க பாண்டியன் அந்தணனை நோக்கி, நீ இன்னும் ஒரு கல்யாணம் செய்து கொள்வாயாக என்று அவனுக்கு அரிய பொருளை எல்லாம் கொடுத்து செல்க என்று விடை கொடுத்து அனுப்பிவிட்டு சிறைச்சாலையின் கண் மனக்கவலையோடு கிடந்த வேடனை விடுவித்து அவனை தன் அருகில் அழைத்து, உண்மை அறியாமல் யாம் செய்த தண்டத்துக்கு பொறுத்து கொள்ள கடவாயாக என்று கூறி அவன் மேல் அருள் சுரந்து அவனுக்கு வேண்டுவனவற்றை மிகவும் அளித்து அவனை தன்னுடைய இருப்பிடத்துக்கு போகுமாறு செய்கின்றான் பாண்டிய மன்னன். அதன்பின் குலோத்துங்க பாண்டியன் திருக்கோயிலை அடைந்து சொக்கநாத பெருமானுடைய திருமுன்பு வணங்கி நின்று, எம்பெருமானே, தேவரீர் பாவியேன் பொருட்டு பழியஞ்சு நாதராக இருந்து, அதாவது பழியஞ்சு நாதராக ஓவாமே அன்னாள் உயிர்விற்று பெண்பழிகொள் பாவமே பாவம் பழியஞ்சு சொக்கருக்கே என்று மதுரை கலம்பகத்தில் வரக்கூடிய அடிகளையும் இங்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி தன்னுடைய அடியவருக்கு வரக்கூடிய பழியை தனக்கு வரக்கூடிய பழியாக எண்ணி பெருமான் என்ன செய்தார்? உங்களுக்கு அந்த பழியை நீக்கி பழியஞ்சு நாதராக இருந்து நம்முடைய பாண்டிய மன்னனை, குலோத்துங்க பாண்டிய மன்னனை பெருமான் காற்று அருள் செய்தார் அல்லவா உங்களுக்கு? எனவேதான் அவன் போற்றுகிறான், எம் தந்தையாகி உமக்கு நான் செய்யத்தருகின்ற செய்யத்தக்க கைமாறு ஒன்று உள்ளதோ என்று பேரன்போடு புகழ்ந்து பலமுறை துதித்து விசேட பூசைகளெல்லாம் சொக்கநாத பெருமானுக்கு அங்கே நிகழ்த்தி உலகனுக்கு ஓர் உயிராய் இருந்து மிக சிறந்த முறையிலே அங்கே அரசாட்சியை நடத்தி வருகின்றான் நம்முடைய குலோத்துங்க பாண்டியன். எனவே அன்பர்களே, நாம் இன்று கண்ட இரண்டு படலங்கள், 24வது படலம் கால்மாறி ஆடிய படலம்,
அதிலே இறைவன் எளிவந்த பிரானாக அடியவர்களுக்காக எவற்றையும் நிகழ்த்துவான் என்பதனையும் கண்டோம். அதேபோல அந்தளவுக்கு அன்பர்களும் தாயன்போடு இருக்க வேண்டும் என்பதனையும் ராஜசேகர பாண்டியன் மூலமாக திருவுருள் நமக்கு உணர்த்தியது. அதேபோல ராஜசேகர பாண்டியனுடைய மகனாகிய குலோத்துங்க பாண்டியன் அவனுடைய அன்பின் நிலை, தன்னுடைய நாட்டுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு நிலையிலே, தன்னுடைய அருளாட்சிக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு சூழலிலே, அங்கே நீதி நூல்களிலும் அமைச்சர்களும் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது, இறைவனே நமக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்கின்ற நிலையில், இறைவனே நமக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி, அல்லும் பகலுமாய் நின்றார்தாமே, அந்தியும் சந்தியும் ஆனார்தாமே, சொல்லும் பொருளெல்லாம் ஆனார்தாமே, தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே, பல்லுரைக்கும் பாவெல்லாம் ஆனார்தாமே, பழனைப்பதியா உடையார்தாமே, செல்லும் நெறிகாட்ட வல்லார்தாமே, திருவாளங்காடுறையும் செல்வர்தாமே என்று சொல்வது போல, அப்பர் சுவாமிகள் குறிப்பிட்டு அருள்வது போல, நாம் செல்லுகின்ற வழியை பெருமானே காட்டியருளுவான் என்று சொல்லி பெருமானிடத்திலே முறையிடுகின்றான் நம்முடைய குலோத்துங்க பாண்டியன். அவனுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு பெருமான் அங்கே அற்புதமான ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி, எதன் பொருட்டு இந்த நிலை ஏற்பட்டது என்பதை காட்டி, அங்கே பாண்டிய மன்னனுக்கு ஒரு தெளிவினை காட்டி, மிகச்சிறந்த முறையில் அங்கே பாண்டியனுக்கு ஏற்பட இருந்த பழியை நீக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து அவனை பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பேற்றுக்கு பெருமான் அங்கே அனுக்கிரகம் செய்கின்றார் என்ற ஒரு அற்புதமான காட்சியினை நாம் கண்ணுற்றோம். எனவே அடியார் பெருமக்கள் எந்த நிலையிலும் சொக்கே நின் தாளே துணை என்று சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை நாம் பிடித்து கொண்டால் என்றும் திருவருள் நமக்கு தோன்றா துணையாகவும் வழித்துணையாகவும் அருந்துணையாகவும் பெருந்துணையாகவும் இருந்து நம்மை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை இந்த அற்புதமான திருப்படலங்கள் நமக்கு திருவிளையாடல் புராணத்தின் மூலமாக திருவருள் உணர்த்தி நிற்கிறது என்பதனை உணர்ந்து அவ்வழியிலே நின்று இறைவனுடைய பேரருளையும் குருவருளையும் பெற்று உய்வோமாக என்று சொல்லிக்கொண்டு இந்தளவிலே நிறைவு செய்து, கேட்ட பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய நம்முடைய செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும், நமது நட்சத்திர குருமணிகளுடைய குருவருளும் அனைவருக்கும் வாய்க்கும் என்று வாழ்த்தி இந்தளவிலே நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் என்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமையே குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.